இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச் முடிஞ்சதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாரு. இதுல வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் கிட்ட உங்களோட அதிரடிக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம சூரியகுமார் யாதவ் ஆன்சர் பண்ணிருப்பாரு. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, கடைசி டைம்ல நானும் ஹர்திக் பாண்டே வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தோம், நாங்க ஒரு முடிவு பண்ணோம் எப்படி அடிச்சுதான் ஆடணும்னு சொல்லி அதை வந்து நாங்க கரெக்டா பயன்படுத்தணும், அதனாலதான் எங்களுக்கு வந்து அவ்வளவு ஸ்கோர் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டெத் ஓவர்ஸ்ல வந்து நான் எல்லா பக்கமும் அடிக்கணும்னு நினைச்சேன், அதையே தான் கரெக்டா செஞ்சேன். அது மட்டும் இல்ல, நான் எந்த ஷாட் ஆட நினைக்கிறனோ அந்த ஷாட் தான் நெட்ஸ்ல வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஷாட் அதிகமா பிராக்டிஸ் பண்றதுனால என்னால வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சைடு வந்து அதிகமா அடிக்க முடியுது. இந்தியன் டீமோட கண்டிஷனை பொறுத்து தான் நான் வந்து ப்ளே பண்ண போறேன். எந்த ஸ்கோர்ல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஆடின மேட்சஸ் எல்லாம் விட்டுருவேன். இப்போ விளையாடுறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். இனி வரையும் போட்டிகளையும் நான் வந்து அப்படிதான் ப்ளே பண்ண போறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு மேட்சுமே சரிதான் நான் வந்து விட்டு கொடுக்க போறது இல்ல. சோ அடுத்ததான் நடக்க போற செமிஃபைனல்ஸ்க்காக தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம சூரியகுமார் யாதவ் பேட்டி கொடுத்துருப்பாரு. சூரியகுமார் யாதவ் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.